வெல்கம் டு அதியமான் டீம் சாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நகர உரிமையல் நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து புதிய நோட்டிஃபிகேஷன். சரி, ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 180 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்னை சிவில் கோர்ட்டில் 73 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி, அதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்ற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோட்டல் வேகன்சி 73. சரிங்களா? 73 வேகன்சி இருக்குது. இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரீட் பண்ணோம் இல்லை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் அதியமான் டீம் ப்ளாட்ஃபார்ம்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உடனுக்குடன் சரேன். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே நிறைய கோர் ஜாப் பார்த்துருப்போம். ஸோ அதே போல தான். சரிங்களா? உங்களுக்கு இந்த கோர் ஜாப் பார்த்தீங்கன்னா, அதிகமாக நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும். ஏறக்குரிய உங்களுக்கு 5 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சுகாதார பணியாளர், காவலர், துப்புரவு பணியாளர், அதே போல் மசால்சி, குடிநீர் வைப்பவர், கழிவறை சுத்தம் செய்பவர், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், அப்ளை பண்ணலாம். அதே போல் அலுவலக உதவியாளர், இது வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட். சரிங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 8 வகுப்பு படிச்சிருந்தால் போதும். அடுத்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் 10 வகுப்பு படிச்சிருக்கணும். அதே போல் உங்களுக்கு 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட் மட்டும் தான், மற்ற போஸ்ட்டுக்கெல்லாமே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்ட் என்னென்ன இருக்குது: அலுவலக உதவியாளர், சுகாதார பணியாளர், காவலர், துப்புரவு பணியாளர், மசால்சி, குடிநீர் வைப்பவர், கழிவறை சுத்தம் செய்பவர். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத முன்னாடி சொல்லிடுறேன். டோட்டல் வேகன்சி 73. இதில் ஒளிநகல் எடுப்பவர், அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. அடுத்து அலுவலக உதவியாளர், இதுக்கு வந்து 35 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 73 வேகன்சியில் அதிகமாக இருக்கக்கூடிய வேகன்சி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர். சரிங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் வேகன்சி உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈஸியாக. சுகாதார பணியாளர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. காவலருக்கு 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாட்ச்மேன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி இருக்குது. அடுத்து துப்புரவு பணியாளர், இதுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து மசால்சி, இதுக்கு 10 வேகன்சி இருக்குது. சரிங்களா? குடிநீர் வைப்பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர்மேன் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கழிவறை சுத்தம் செய்பவர், இதுக்கு 1 வேகன்சி. ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய காலி பணியிடம் எதுக்கு இருக்குது, இந்த 73 எதுக்கு அதிகமான காலி பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருக்கு அதிக காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து காவலருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரையும் எல்லாருமே அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதற்கான கல்வி தகுதி முன்னே சொன்னதான். சரிங்களா? ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் 10th படிச்சிருக்கணும், அதே போல் 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கூடவே உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் 8 வகுப்பு படிச்சிருந்தால் போதும். மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும். சரிங்களா? சுகாதார பணியாளர், காவலர், துப்புரவு பணியாளர், மசால்சி, குடிநீர் வைப்பவர், கழிவறை சுத்தம் செய்வர், இந்த எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 8 வகுப்பு முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். 8th, 10th, 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? குறைந்தபட்சம் 8 வகுப்பு அது இருந்தால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கீழே கொடுத்துருக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கான சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து 16,600 52,400 ரூபா லெவல் 3 பே மேட்ரிக்ஸ். அதே போல் அடுத்ததாக இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் இதற்கான சம்பள விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17,700 to 50,000 ரூபா இது வந்து லெவல் 1 பே மேட்ரிக்ஸ். அடுத்து சுகாதார பணியாளர் இதற்கான சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17,700 to 50,000 ரூபா இதுவும் லெவல் 1 பே மேட்ரிக்ஸ். அடுத்ததாக இருக்கக்கூடிய காவலர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 1 பே மேட்ரிக்ஸ், 17,700 to 50,000 ரூபா அடுத்து துப்புரவு பணியாளர் இதற்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 1 பே மேட்ரிக்ஸ், அதே தான், 17,700 to 50,000 ரூபா அடுத்து மசால்ஸு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 17,700 to 50,000 ரூபா அடுத்து குடிநீர் வைப்பவர் இதுக்கும் அதே சேலரி தான், கழிவறை சுத்தம் செய்வார் இதுக்கும் அதே சேலரி தான். சரிங்களா? ஏறக்குறைய உங்களுக்கு எல்லா வகையான போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் சேமாக தான் இருக்கும். ஒரே ஒரு போஸ்ட்டு மட்டும் தான் சேலரி டீட்டெயில்ஸ் மாறும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். சரிங்களா? இந்த ஒரு போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டும் சேம் சேலரி தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/6/2019. சரிங்களா? 4/6/2019 இதுதான் லாஸ்ட் டேட். ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். டைமிங் பார்த்தீங்கன்னா 5:45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, மாலை 5:45 இந்த மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பக்கூடிய உங்களுடைய விண்ணப்பம் வந்து போய் சேரணும். ஸோ முன்னாடியே நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் ஃபர்ஸ்ட் வீக்லேயே அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்கள் அந்த நாட்களுக்குள்ளே இதற்கான ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்ளிகேஷன் எல்லாம் அனுப்பணுமோ அதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் முன்னாடியே போய் சேரும், எந்த ஒரு தாமதமும் இருக்காது.
லாஸ்ட் டேட்ல நீங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ண வேண்டாம் சரிங்களா 4/6/2019 அந்த தேதிக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ண ட்ரை பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரையும் இப்பயே அப்ளை பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் இதிலேயே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் நம்ம பேஜில் கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்ளிகேஷன் மட்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பங்கள் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு சுய சான்றப்பம் அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் நீங்கள் போட்டுருங்க சரிங்களா ஃபோட்டோ ஒட்டி உங்களோட சைன் அதுக்கு மேலே போட்டுருக்கணும் அதே போல் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க உங்களோட கல்வி சான்றிதழ் சாதி சான்றிதழ் முன்னுரிமைக்கான சான்றிதழ் அதாவது ஊனமுற்றோர் இருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ் ஆதரவற்ற உதவியாக இருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ் கலப்பு திருமணம் புரிந்திருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ் இதெல்லாமே வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் சரிங்களா எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் செல்வகுமார் முதன்மை நீதிபதி நகர உரிமையியல் நீதிமன்றம் சென்னை 604 ஆர் செல்வகுமார் முதன்மை நீதிபதி நகர உரிமையியல் நீதிமன்றம் சென்னை 604 இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க காலதாமதமாக நீங்கள் அனுப்பக்கூடாதுன்றது அவங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ லேட்டாக சென்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது எல்லா டைமும் நம்ம பார்க்கறது தான் சரிங்களா எல்லா வகையான கோர் ஜாப்லையும் இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க விண்ணப்பங்கள் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் மட்டுமே பூர்த்தி செஞ்சிருக்கும் சரிங்களா அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் மாதிரி விண்ணப்பம் ஸோ இதை பார்த்துக்கோங்க இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது விண்ணப்பதாரரின் பெயர் தந்தை அல்லது கணவர் பெயர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி அடுத்து இனப்பிரிவு ஓசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து ஜாதி மதம் சிறப்பு தகுதிகள் வீட்டு முகவரி அரசு பணியில் இருந்தால் அதற்கான முன் அனுபவம் திருமணம் ஆனவரா இல்லையா அதை கேட்டுக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுறேன் சரிங்களா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கிறீங்களோ அதற்கான ஜெராக்ஸ் காப்பி அது எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் வேறு எந்த ஃபார்மேட்டும் இருக்கக்கூடாது இதே ஃபார்மேட் தான் இந்த ஃபார்மேட் வந்து நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது சரிங்களா அதே போல் ஒரு போஸ்டல் கவரில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கணும் அதை நோட் பண்ணிக்கோங்க ஒரே கவருக்குள்ளே நிறைய அப்ளிகேஷன் வச்சு அனுப்பக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கவருக்கு மேலே என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக எழுதி மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் தெளிவாக எழுதி மென்ஷன் பண்ணல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏற்கனவே பழைய கோர் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கவரில் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக எழுதி விண்ணப்பிங்க ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா சென்னையில் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கூடிய இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க அடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் கொடுத்துருங்க என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்களோ சரிங்களா ஜெராக்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுய சான்றப்பம் கண்டிப்பாக இருக்கணும் எந்த ஒரு காரணம் கொண்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க சரிங்களா எந்த ஒரு காரணம் கொண்டும் அசல் சான்றாவணங்கள் இணைக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அனுப்பக்கூடிய போஸ்டல் கவர் அதுக்கு மேலே ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் வந்து ஒட்டியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டினா மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ண முடியும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே சரிங்களா என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அதே போல் உண்மையாக இருக்கணும் சரிங்களா தவறாக எதுவுமே ஃபில் பண்ணிட வேண்டாம் அப்படி தவறாக ஃபில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து இருப்பிட சான்று நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கான ரெண்டு ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை இந்த நான்கில் ஏதாவது ரெண்டு நீங்கள் அட்டாச் பண்ணால் போதுமானது அடுத்து நீங்கள் அப்ளை பண்ண முடித்த பிறகு எல்லா வகையான தகவல்களும் சரிங்களா உங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட் வெப்சைட்டில் மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சென்னை இ கோர்ட்டுக்கான வெப்சைட்டில் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவாங்க அதற்கான லிங்க் இங்கேயே இருக்குது இந்த லிங்க் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அடுத்த தகவல் வரும்போது நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பிஎஸ்டிஎம் நீங்கள் படிச்சிருந்தால் அதை இன்ஃபார்ம் பண்ணலாம் சரிங்களா தமிழ் வழி கல்விக்கு என ஒதுக்கப்படும் இன சுழற்சி முறைக்கு தமிழ் வழி கல்வி பற்றிய தகவல்கள் விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ பிஎஸ்டிஎம் நீங்கள் படிச்சிருந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான இன சுழற்சி முறையை தெளிவாக நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள் சரிங்களா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் முடிஞ்ச வரையும் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சரிங்களா இந்த டீட்டெயில்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 பேஜ் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அப்ளிகேஷன் மட்டுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மட்டும் நாங்கள் தனி பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் 12 பேஜுமே பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 2 பேஜ் மட்டும் தனியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் சரிங்களா அதற்கான லிங்க் எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் வீடியோக்கு கிளியும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வெப்சைட்ல கீழே கூடிய லிங்க்லயும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். எல்லா வகையான ஜாப் நோட்டிபிகேஷன் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உடன் கொடுத்துறேன். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இது வழி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்பெல்லாம் புது வீடியோ வரும் அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.